Thank you.
புத்தகம் 5:5 அதிகாரம் 1 வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, எல்லாரும் இங்க தண்ணீர் இரண்டைக்கு வாருங்கள். ஆண்டவரே இயேசுக்கு சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னச்சிங்க தண்ணீர் இரண்டைக்கு வாருங்கள். தாகம் என்ன தாகம்? ஆத்மா தாகம். ஆத்மத்துல ஒரு தாகம். எப்படி நம்ம நம்ம எப்படி ஆதி இயேசுவை பார்க்கணும், எப்படி ஆதி இயேசுவை பார்க்கணும், என் ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் வரணும், என் ஆத்மாவத்துல பாவத்தில் விடுதலை தரணும், சாபத்தில் விடுதலை தரணும், எப்படியாவது என் தேவனை பார்க்கணும், எனக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், அப்படி ஒரு தாகம் இருக்கிறவங்களை நோக்கி ஆண்டவருக்கு உருவாய் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் இடத்துல வந்து சொல்லுங்க, என்ன சொல்றாரு? தாகம் இருக்கிறது இல்லை, எல்லாரும் என்னைக்கு எங்க வாங்க? தண்ணீர் இன்னைக்கு வாங்க. தாகம் இருந்தா எத்தனை பேர் சமாதம் இல்லாமல் எங்கெங்கே ஓடுறாங்க பாருங்க, எத்தனையோ பக்கம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து கூப்பிட தாகத்தோடு வாங்கன்னு சொல்லி. ஆத்மா தாகம், ஆத்மா பசி. எப்படியாவது இயேசு பார்க்கலையே, உள்ளத்துல சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. சாதி சிந்திச்சு என்ன செஞ்சாரா, நாளைக்கு எப்படியாவது கடவுளை பார்க்கணும். அவருக்கு தாகம் இருந்துச்சு, இரவெல்லாம் தூங்கவே இல்லையா, எப்படியாவது என்னை உருவாக்கணும், பார்க்கணும், யார் உண்மையான கடவுள், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் தூங்கவே இல்லையா. 5 மணி ஆயிடுச்சாமா, இப்படி 5 மணி ஆயிடுச்சு. கிணறா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வர ட்ரெயினில் விழுந்துருவேன், நீ கடவுளுக்கு எங்கூட பேசாட்டா விழுந்துரு. அவனுக்கு எவ்வளோ தாகம் இருந்து பார்த்தீங்களா, அப்படி ஒரு தாகமாக இருக்கிறத ஆண்டவரை இயேசுக்கு தூக்கி சொல்கிறாரு. தாகமாக இருக்கிற எல்லோரும் இன்னும் எங்கே வாங்க, தண்ணீர் இன்றைக்கு வாங்க. நம்முடைய தாகம் என்ன? இன்னைக்கு வியாதி சரியாமல் போதும், கடன் அடைஞ்சால் போதும், கஷ்டம் மாறினா போதும், பிரச்சனை மாறினா போதும், என் கவலை மாறினா போதும் இருக்கமா? இல்லை உண்மையான என்னை படைத்தவரை என்னை பார்க்க வேண்டும், என்னை உருவாக்கினர் பார்க்க வேண்டும், எனக்கா ஜீவனை கொடுத்தர பார்க்க வேண்டும் சொல்லி தாகத்தோடு இருக்குமா? கத்திரி வேதம் சொல்லி தாகம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னச்சிங்க தண்ணீர் இண்டை பாருங்க. தண்ணீர் எதை குறிக்குது பார்த்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 2:13 வசனம். என் சன்னங்களை 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவத்தை ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், இங்க என்ன சொல்ற சீவ தண்ணீராகி ஊற்ற என்ன செஞ்சுட்டாங்க, என்ன விட்டுட்டாங்க, அப்பதான் சீவ தண்ணீர். அதே தான் இறைமையா 17:13 அப்படிதான் வாசிக்கிற வாசிங்க, இறைமையா 17:13. கத்துச்சு விளக்குற யாரும் என்ன செய்வாங்களா, வெக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம தெரியாது விளக்குறவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஒரு நாள் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்து வரும்போது வெக்கப்படுவாங்க. இது திட்டமும் தெளிமா சொல்லு, சீவுள்ள தண்ணீராகிய கர்த்தரை விட்டு விலகினப்படியால். இன்னொரு தடவை வாசிங்க சார். அவர் தான் சீவ தண்ணீர் இல்லையா, அவருக்கு வளங்குனா நினைச்சு ஒரு நாள் என்ன செய்வாங்க எல்லாரும் வெக்கப்படும். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரி இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு யாரெல்லாம் விளக்குறாங்க ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், கட்டாயம் வெக்கப்படுத்த போவோம் இல்லையா. அது இந்த நாளில் நம்ம கர்த்தரை தேடக்கூடிய நாளில் நம்ம தேடணும். அதை கர்த்தர் வேதம் சொல்லி தாகம் உள்ள இருக்கல, தாகமா இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீர் இன்னைக்கு வாருங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்க மனதை தாகத்தோடு வாங்க. நான் எப்படியா இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய குரலை கேட்கணும், இயேசனை பார்க்கணும். எனக்கு வியாதி சரியாக போன போதும், தலைவலி சரியாக போயிடும், எனக்கு அது சரியாக போன போய் பிள்ளைகள் மாறினா போதும், இதுக்காக வராதிங்க. ஆண்டவர் தாகம் உள்ளவர்களே எல்லாரும் எங்கே வரணும், தண்ணீருக்கு வாங்க, தாகத்தோடு வாங்க, இயேசை பார்க்க வேண்டும், இயேசனை பார்க்கணும், இயேசோடு என்னைக்கு வாழணும், இயேசுல சமாதானம் பெற்றுக்கொள்ளணும், இயேசுலப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாகத்தோடு வந்தோம்னா ஆண்டவராக இயேசு நம்ம பார்க்க முடியும், நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும். என்ன இடத்துல வருகிற ஒருவரையும் நினைச்ச மாட்டேன், புறம்ப தள்ள மாட்டேன். புறம்பு எதை குறிக்குது, நரகத்தை தான் குறிக்குது. வாசி பாருங்க, 8:12 மத்தேயு 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரர் எங்க தள்ளப்படுவாங்க,
புறம்பான்னு தள்ளப்படுவாங்க. அதான் ஆண்டவரா இயேசு சொல்றேன், என்னத்துல வருங்கிறாங்கள நினைக்க மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். யாரெல்லாம் கருத்தர் வாஞ்சியோடு தாகத்தோடு பசி தாகத்தோடு தாகத்தோடு வந்திருக்கோம் அவங்கள நினைச்சு ஆண்டு புறம்பான் இருந்து தள்ளவே மாட்டார். இன்னைக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு வருவோம், இயேசை பார்க்கணும், இயேசு குரலை கேட்கணும், இயேசு குரலை எப்படியா பார்க்கணும், இயேசு ஆச்சரியத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்ட வராட்ட மாதிரி என்ன செய்வோம்மா? கத்துக்கு வராட்ட வெக்கப்படுவோம் அப்படித்தானே? கத்தனைக்கு நம்ம அசைஜ் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் ஒரு ஆள் வெக்கப்படும் அப்படித்தானே வாசம். இப்போ வாசிக்கலாமா? அதுக்குள்ள மறந்துட்டீங்க. எறையா 17:13 கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் சீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கத்தரி விட்டு விலகி போனபடியார். பார்த்தீங்களா, கத்தரி விலகினாலும் அவங்க என்ன செய்வாங்க? வெட்கப்படுவாங்க. சீவனுள்ள தேவனை விட்டு விலகாத விடிக்கு ஆண்டு முழுமையா இரு பற்றி பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவோம். அவர் இருந்த போது நமக்கு எல்லாமே தருவார், எந்த குறையுமே என் வாழ்க்கையில வரவே வராது. ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னாரு, தாகமுள்ளவர்கள் எல்லாரும் இல்லத்துல தண்ணீரட்டுக்கு வாங்க. ஆண்டு அழைக்கிறார், தாகமுள்ளவர்களே எல்லாரும் தண்ணீரண்டைக்கு வாங்க. அப்ப அவற்றை ஏதாவது ஆசீர்வாதிக்காம நம்ம கூப்பிட மாட்டாரு, கூப்பிட்டாரா? நம்ம அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுது தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லாம நம்ம கூப்பிடுவாரா? இப்ப நம்ம பாருங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம், வந்தா என்ன செய்வோம்? ஏதாவது அவங்களுக்கு செய்யணும். இன்னைக்கு நான் கூப்பிட்டே வராங்க, இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு எதாவது செய்யணும். நம்ம சொந்தக்காரனும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களும் சரி, என்ன செய்வோம்? இன்னைக்கு அவங்களை கூப்பிட்டுருக்கேன், இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கட்டாயம் கையில காசு இல்லைனாலும் கூட என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கியாச்சும் செய்வோம். அதே போல ஆண்டவரா இயேசுக்கு நம்மளை கூப்பிடுறாரு. என்ன வச்சு என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு தான் நம்ம பார்க்க போறோம். என்ன சொன்னாரு? தாகமுள்ளவர்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வரணும்னு சொன்னார். அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு முத பார்ப்போம். மத்தியின் சுவிசேஷம் 11:28 வருத்தப்பட்டு பாற சமக்கிறவர்கள நீங்க எல்லாரும் என்ன இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாற சமந்துட்டே இருந்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம அப்படி நம்ம பாரத்தை சமக்க ஒரு உதாரணத்துக்கு செய்வோம். கடன் இருக்கு, ஐயோ கடன், ஐயோ எப்படி கடன் அடைக்குது, எப்படி கடன் அடைக்குது, ஏறி யோசித்து பாருங்க. மறுநாள் பார்த்தா பலவீனாயிரும், சரீரம் முழுதுமே பலவீனாயிரும். அதான் எஸ் ஆண்டவரா இயேசுக்கு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சமக்கிறவர்கள் இங்கே எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, என்னிடத்துல பாருங்க, நான் உனக்கு லைஃபாக இருக்கிறேன். ஆண்டுகிட்ட சொல்லி, ஆண்டு எனக்கு இவ்வளவு கடன் இருக்குப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைங்க இப்படி சொன்ன பேச்சு கேட்கறதுல, என் குடும்பம் கஷ்டம், என் பிரச்சனையும் சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், அவர் கருத்தில் ஒப்படைச்சிடணும். என்னிடத்துல வாருங்க சரி, அவர்கிட்ட வந்த இடத்துல வாரு, நம்ம பாரத்தில் என்ன செஞ்சிடும், அவர் மேல வச்சிடணும். நமக்கு அப்ப என்ன கிடைக்கும்? இழைப்பு ஆறுதல், இழைப்பு ஆறுதல், அவற்றை தான் ஆறுதல், இழைப்பு ஆறுதல் கிடைக்கிறது. இறைமை சொல்றாரு புலம்பல் 5:5 வாசா, பாறை சுமந்து சுமந்து என் கழுத்தெல்லாம் நோகிறது. வாசிங்க, பாறை சுமந்து பார்த்தீங்களா, எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம பாறத்தை சுமந்து ஆண்டுகிட்ட கொடுக்காம நம்மளே பாறை சுமந்தா என்ன செய்யும்? பாறை சுமந்து கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை, இழைப்பாரு இல்லை. கத்தர் இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு, ஆண்டவராக இயேசுக்கு இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மைதான், பார்த்தவங்க கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவ இருந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சுமந்து சுமந்து என்ன செய்யலாம், கழுத்து நோவுகிறது. அப்புறம் என்ன இல்லையா, நாங்கள் உழைக்கிறோம் ஆனாலும் என்ன இல்லை, இழைப்பாரு இல்லை. எத்தனையோ பேர் பாருங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, வேலை நேரத்தை ஒரு நேரம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, வேலை வேலை வேலைன்னுவாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, இழைப்பாருதல் இல்லை. இயேசுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இழைப்பாருது. ஆண்டவரை இயேசுக்கு சொன்ன, வருத்தப்பட்டு பாற சமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டுகிட்ட வருமா? உங்களோட ஒப்புக்கிடுமா? உங்களுக்கு நீங்கள் சொல்லல, நான் கிறிஸ்தவங்க தானே, நான் ஆண்டு நாளத்தை எடுத்திருக்கிறேன், எல்லாமே செஞ்சுருக்கேன், காணிக்க கொடுக்க எல்லாமே செய்ய, அப்படி இல்லை, உங்களுக்கு இறுதியத்தை கருத்தெடுத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டு சொன்ன, வருத்தப்பட்டு பாற சமக்கிற எல்லாரும் இடத்துல பாருங்கள், அவர்கிட்ட வரணும், அவர்கிட்ட உங்க இறுதியத்தை ஒப்பு கொடுக்கணும்,
அப்பதான் உங்களுக்கு இழைப்பார்கள். ஒருவேளைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஒருவேளைக்கு எங்களை போல கூட புலியும் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். உங்க கிரியத்தை கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அப்பதான் உங்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும். உன் இதயத்தை கருத்தில் ஒப்படைத்து நீரே என் குடும்பத்தை பொறுப்படுத்த நீங்க தான் சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும். ஒருவேளைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஊழிஞ்சில எல்லாமே செய்யலாம், நம்ம இதயத்தை ஒப்பு கொடுக்க, நம்மளே இதை பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை செஞ்சா சரியாயிருமா, அதை செஞ்சா, நம்மளே யோசிச்சு யோசிச்சு செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடையாது? இழைப்பார்கள் கிடையாது. இறைவன் சொல்றாரு, பாறை சுமந்து சுமந்து என் கழுத்து நோக்குறது, அப்புறம் நாங்கள் உழைக்கிற எங்களுக்கு என்ன இல்லை, இழைப்பார்கள் இல்லை. அந்த இழைப்பு ஆறுல தான் தேவனை கருத்தை தரேன்னு சொல்றாரு. எண்ணத்துல வாங்க, நாங்களுக்கு இழைப்பான் தரேன்னு சொல்றாரு. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான்கா சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் வாசிங்க. சங்கீதம் நாலாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாவது வசனம். அவருக்கு தானியமும் திராட்சை ரசமும். ஒரு நாள் ராஜாக்கு என்னதான் திராணியும் திராட்சை ரசம் எல்லாம் தெரியிருந்தது. பெரியிருந்த காலத்தை பார்க்கலாம், பெரியிருக்க காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், அரிய அதிக சந்தோஷத்தின் இறுதியில் தந்தி பார்த்தீங்களா? திராட்சை ரசம் எல்லாம் பெரியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை தந்தாரா. அவர் ஒருவர் வேலை செய்ய சுகமா தங்கியிருக்க பாருங்க, ஒரு சமாதானம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, சுகமா தங்கப்பட முடியும். யாரால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான். அவர் சொல்றாரு, திராட்சை ரசமும் தானியமும் பிறகு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், என் இதயத்துல அதிக சந்தோஷத்தை தந்தி, அப்புறம் சமாதானத்தோடயே படுத்துக்கொள்கிறேன். கர்த்தாவே, ஒருத்தர் தான் நம்ம சுகமாக தங்க பண்ண முடியும். என்னதான் நம்ம செஞ்சாலும் ஒன்றுமே, நம்ம ஒரு முயற்சி ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் தான் நம்ம சுகமாக தங்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, ஓ தாகமாக இருக்கிறது வேற என்ன செய்யுங்க, தண்ணீர் ரெண்டுக்கு பாருங்கள். சும்மா வந்துருப்பாருனால இல்லை, நம்ம முழுங்கிஞ்சாலும் அது பிறகு இருதயத்தை கர்த்தருக்கிற ஒப்பு கொடுத்துருக்கோம்மா, கர்த்தருக்காக நம்ம வாழ்வின்னு அர்ப்பணிச்சிருக்கிறோம்மா, அவங்கள தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு. அப்படிப்பட்டதான் கூப்பிட்றாரு. தாகமாக இருக்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீர் ரெண்டுக்கு, நான் தான் சிவத்து நிறைய கர்த்தர் அப்படின்னு நம்மளை அழைக்கிறாரு. அவரை விட்டு வெளியே போனால் வெக்கப்பட்டு போயிடும். அவர்கிட்ட யாரும் விலகாதீங்க, அவர்கிட்ட விலகின வெக்கப்பட்டு போயிருந்த உலகத்தில் பொன் பொருள் மனித உதவி எல்லாமே விருதா. கர்த்தரத்தில் இருந்தால் தான் நம்ம நினைச்சுவோம் என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. பெரிய ராஜா எழுதுகிறாரு, திராட்சை ரசமும் தானியமும் இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும், என் இதயத்தில் அதிக சந்தோஷத்தை தந்து சமாந்தர் படுத்துக்கொள்ளுகிறேன். என்ன செய்ய, நீ ஒருவரை எனக்கு சுகமாக தங்க, அவர் ஒருத்தர் தான் சுகமாக தங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட என்ன செய்ய, ஒரு நாள் கூட வேலைக்கு போகவே கூடாது. ரெண்டாவதாக அவர்கிட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்கான் பாருங்க. முதல்ல அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன இருக்குது, இழைப்பு ஆறுதல், இழைப்பாறுதல். ரெண்டாவது அவர்கிட்ட என்ன இருக்கிறார், சகாயம் இருக்கிறான் பாருங்க. ஓசியான் புஸ்தகம் 13:9 இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் பார்த்தீங்களா, கர்த்தருக்கு என்ன இருக்கு, ரெண்டாவது சகாயம், உதவி, உதவி. நீ கேடு உண்டாக்கி, நம்ம மனம் போல வாழ்ந்து கேடு உண்டாக்கு, ஆனாலும் என்ன இடத்துல உனக்கு எனக்கு என்ன இருக்குதான், சகாயம் இருக்கு, உதவி செய்வேன், நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். மனிதர் என்னதான் நமக்கு உதவி செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கு உதவி செய்வார்னா அது நீங்காத உதவி. ஆனால் கேடு உண்டாக்கி, ஆனாலும் என்னிடத்துல உனக்கு என்ன இருக்குது, சகாயம் உண்டு. நம்ம ஆண்டவரை கேசுக்கு சகாயம் இருக்குது, உதவி இருக்கவர்கிட்ட. அதான் சொல்கிறது, தாகமாக இருக்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல தண்ணீர் இடத்துல வாங்க, சீபத்து நீராகி கர்த்தரத்தில் வாங்கன்னு கூப்பிட்றாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா, இறுதி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காதவங்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை கேசுக்கு பாதத்தில் உட்கார்ந்து நம்ம இந்த வரைக்கும் வேத வசனத்தை நம்ம கேட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆண்டவரைக்கு நாங்கள் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பாடியே சித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பசுத்த பிதாவையும் நோக்கி நாங்கள் செவிக்கிறோம். இந்த மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கோங்க, அவர் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க. அப்பா நீங்கள் சென்னீங்கத்தான பாராயின் உடைய பெரிய கரைத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு சென்னீங்களப்பா செய்துங்க. நாமத்தை மகி அப்பா உங்கள் நாமத்தை மகிப்படுத்த முடியாது செவிக்கிறவங்க கண்ணீரை துடைத்து
அவங்களை மகிழ பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறாராச்சா. பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா ஆண்டவரே, இறங்குங்கேசப்பா, இறங்குங்க தகப்பனே. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கத்தாவே, உடைய பிள்ளைகளை கண்ணீரை துடைச்சிருங்க சப்பா. பட்ட பாடுக்கும் உபத்திரத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவை பிரசனத்தினால் மூடிக்கொள்ள முடியாது குறித்து வீக்கிரம் ஆண்டவரே அப்பா, அவை நோக்கி கெஞ்சவர்கள் மேன்மைப்படுத்துங்கப்பா. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, நன்மையால நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்க. தகப்பனையே மீன் நோக்கி கெஞ்சுக்கிறோம். எத்தனையோ மக்கள் தாய் தகப்பன் இல்லாம கலங்குறாங்கப்பா. நீர் அவங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. எத்தனையோ குடும்பங்கள்ப்பா அப்பா கடவுள் இல்லாம பிள்ளைகள் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களப்பா, அவங்களுக்கு நீரே மனவாளனாக இருந்து அவங்களுக்கு கண்ணீரை துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். அவங்க குடும்பத்துக்கு நீங்க எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து வழி நடத்துங்க சப்பா. தகப்பனே இறங்குங்க. எத்தனையோ சகோதரிகள் திருமணம் நடத்தி வைக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கியிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒரு விஷயம் கண் நோக்கி பாருங்க. நீரே அந்த குடும்பத்துக்கு தகப்பனாக இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறேன் சப்பா. ஆசீர்வதி பீராக, அரவணை பீராக ராஜா. ஏசப்பா மனைவி இறங்குங்க ஏசப்பா, இறங்குங்க ஏசப்பா. தகப்படையை தொட்டுங்க ஆண்டவரை தொட்டுங்க ஐயா. எத்தனையோ பேர் பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கி அவங்க உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. அவங்க பலவீனத்தை நீங்கி போட்டுங்க தாவே. அப்போ அந்த பெரும்படி ஸ்திரியை பார்க்கிறோம், எவ்வளோ பணங்களை செலவு பண்ணி சற்றேனும் குடமாகாத நேரத்தில் உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டு அவங்க சுகமாக சொல்லி உங்கள்கிட்ட ஓடி வந்தாங்க ஆண்டவரே. நீங்கள் சுகமாக்கி நீங்கப்பா தகப்பனே. இந்த சௌரி மகிழ்ச்சியோடு போனாங்க தானே பதியை போல. இந்த பலவீனத்தால் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் சுகமாக்கி அப்பா அவங்க மகிழ்ச்சியாக்க முடியாச்சு வீக்கிறோம், பலப்படுத்த முடியா செஞ்சுறோம் தகப்பனே. அப்பா அவன் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இறங்குங்க இறங்குங்க. எத்தனையோ பேர் அறியாத மக்கள் எங்கெங்கயோ சமானத்துக்காக ஓடி தேடுறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. அவங்க உள்ளத்தில் பேசுங்க, அவங்க சப்படுத்த முடியும் பேசுங்கப்பா. நான் மகளே மகளே நான் இருக்கிறேன்னு ஏன் கலங்குறேன்னு சொல்லி அவங்கள ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துங்க சப்பா. நிம்மதி இல்லாமல் எத்தனையோ சனங்கள் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்களப்பா. அவங்க உள்ளங்களாம் தொடுங்க ஆண்டவரை தொடுங்க. அவங்கள ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்க கண்ணீரை துடைத்து நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துடல முடியாச்சு விற்கிறேன் சப்பா. ஆண்டவரே மூக்களை சதவழந்த மக்களை தொட்டு சுகமாக்குங்க சுகமாக்குங்க சுகமாக்குங்கப்பா. ஆப்ரேஷன் பண்ணாமலே சுகமாக்குங்க ராஜா, பலப்படுத்துங்க சப்பா. ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே அப்பா குழந்தையே குழந்தை பிறக்காதுன்னு எத்தனையோ அப்பா சகோதரிகளை டாக்டருக்கு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் சொன்னீங்க தானே சப்பா, உன் தேசத்தில் மறுபடி இருப்பதும் இல்லை கற்பம் விழுவதில்லைன்னு சொல்லி யாத்திரா புத்தகத்தில் சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட சகோதரி குழந்தை கொடுத்து அவரை மகிழ பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறார் ராஜா. ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் ஏசப்பா. அந்த கேரளாவில் 27 வருஷத்து பிறகு அந்த திருச்சின சகோதரி குழந்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு மாறாதரை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கட்டத்தில் கனில்லா குழந்தை இல்லைன்னு சொல்லி தவிக்கிற மக்கள் குழந்தை பகித்த கொடுத்து அன்றவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா அன்றாடி கெஞ்சுறோம் தகப்பனே. பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஏசப்பா, அவை நோக்கி கெஞ்சுறோம். எத்தனையோ குடும்பங்களுக்கு திருமணம் ஆகலேன்னு கலங்கியிருக்காங்க தகப்பனே. அவங்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்ய ராஜா அவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ 40 வயசுக்கு பிறகுலாம் திருமணம் நடத்தி கொடுத்த தேவன் நீங்கள் தானே. அதே போல திருமணம் ஆகாத சகோதரிகளுக்கு திருமணத்தை நடக்க கிருபை தாரும், அற்புதத்தை செய்ய அதிசயங்களை செய்ய சப்பா. நிம்மதி கொடுத்துருங்க தகப்பனே. சப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. தொழில் ஆசீர்வதிங்க, அவார்த்த ஆசீர்வதிங்க. ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். கத்திரி கிருபை தூண்டு கொள்ளட்டும், கேசில வெற்றி தாருங்க ஐயாமை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் அப்பா போய் கேசினால கஷ்டப்படுறாங்களப்பா, அவங்களுக்கு வெற்றி கொடுத்து நிம்மதியை கொடுத்துருங்க தகப்பனே. மை நோக்கி நாங்கள் செவிக்கிறோம், ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க சப்பா. கெஞ்சுறாச்சா ஆண்டவரே, மை நோக்கி கெஞ்சுறோம். அந்த அப்பா அந்த அந்தவனியை பார்த்து சொல்லுற ஆண்டவரே, நீ கவலைப்படாத, உன் குடும்பத்தை நான் பொறுப்பெடுப்பேன்னு சொல்லி சொல்லுகிறீங்க ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம். அவங்க கவலையை மாத்திருங்க, கண்ணீர் துடைச்சிருங்க, பிரச்சனை மாத்திருங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்கப்பா, வாடகை கூட கூட கிடைக்காம ஐயா வீடு வாடகை காலி பண்ண சொல்றாங்க. என்ன சின்ன கலைஞருக்க மக்கள் கண்ணுத்தி பாருங்க, அவங்களுக்கு நல்ல வீடை தந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. எத்தனை நாள் தகவலையும் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா, வீடு சாமான தூக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களப்பா. அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு நல்ல வழி உருவாக்கி தர முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துக்கோங்க, காத்துக்கோங்க. நல்ல வழி உருவாக்கி தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பானத்தில் தாழ்மையாக செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்க கலங்காதீங்க.
நம்முடைய ஊழியங்களை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அன்பானவர்களே, அன்பர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் மேலான கிருபையினால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டுவோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயேசுவின் கரம் 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்களின் தொலைபேசி எண் 0423-223-3994. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, தி நீல் கிரீஸ், சவுத் இந்தியா. ஆ டெலிஃபோன் நம்பர் 0423-223-3494. ஆ செல் நம்பர் 9443078019. Our email address asinkaram@sensarnet.in. God bless you.